நினைக்க முக்தின்னா என்ன? நினைக்கிறவன் எல்லாம் போயிடுவான், அதுதானே முக்தி. அந்த எண்ணம் எல்லாம் போயிடும், அந்த சந்தேகங்கள் ஒழிஞ்சிடும், அந்த நம்பிக்கை. அப்பேற்பட்ட அருள் பிரசாதம் கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. இதுலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு எந்த விதமான சடங்கு ஆச்சாரம் எதுவுமே தேவையில்லை. இந்த பூமியில அந்த அந்த ஒரு 50 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல காலை பதிச்சாலே போறோம். அது வந்து ரொம்ப சுப்ரீம் பாக்கியம். அவனுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்துல. அவனுக்கு எந்த வருணாசிரம தர்மங்களும் கிடையாது, துறவரமும் கிடையாது. அவன் காவியை உடுத்திக்க வேண்டாம், புதுசா பூனலை அறுத்து எரிய வேண்டாம், பிரம்மச்சரியம்னு சொல்ல வேண்டாம், இல்லறத்துல போகிறது எப்படி வேணா இருக்கட்டும், அவன் வெறும் அருணாச்சலத்துல இருக்கணும். 50 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல இருந்தான்னா அவன் வந்து பரம்பொருளுடைய நேர டைரக்ட் பார்வையில அவன் இருக்கான். அவனுக்கு வந்து முழுமையாக்கப்படும், அவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சீருள் வந்தது. இவெல்லாம் குளிச்சுட்டு வர வெறும் ஒரு தடவை தான் அதை பார்த்தது. சரி, வந்ததும் அது இது வந்து எனக்கு கொடுக்கல, அவள் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அதை அப்படியே வச்சார். அவள்லாம் வந்தா, தடபுடலாம் வந்து உட்காந்தா, இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எடுத்து படிச்சா. இதுதான் திருக்குறிப்புன்னு பகவான் கிட்ட இருந்து வந்த மாதிரி அது இருந்தது. அவர் அதை அவ பார்த்தா, பார்த்த உடனே அவளுக்கே வெக்கமா எடுத்து, வேற என்ன பண்ண முடியும்? பிரம்மமாவே இருக்கிறதுக்கு உன்னுடைய ஆசிரமம் வந்து தாங்குமா கேக்குறேன். அதோட வெயிட் எப்படி இருக்கு? பகவானுடைய வெயிட் ஜெகத்குரு. உன்னுடைய ஆசிரமம் எங்கேயோ ஒரு 10,000 பேர், 20,000 பேர், இல்லாட்டி 10 லட்சம் பேர் என் பூமிக்கே ஆளட்டும், இதுதான் மடம், இதுதான் ஆசிரமம் அப்படின்னு கூட இருக்கட்டுமே. ஆனா ஞானியினுடைய ஹிருதயம்ன்றது வந்து பரபிரம்மத்தினுடைய நிலைக்களம் இல்ல, அங்க பேச்சுக்கு என்ன இருக்கு? அந்த மாதிரி அதை ஃபைனலைஸ் பண்ற மாதிரி அந்த செய்யுள் இருந்த உடனே எழுந்து எல்லாரும் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு க்ஷமிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான். இது வந்து அவரு சந்நிதியில நடக்கிறது, அதுதான் வந்து அந்த உணர்வு மயம். உணர்வு மயத்துக்கு வந்து இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்து மண்டிட்டு இருக்கு, அது தேகத்தை தாங்கிட்டு இருக்கேன்னு அந்த பூமி கொண்டாடிட்டு இருக்கு. அது பாக்கியம், அந்த தருணங்கள் பாக்கியம், வரவாளுக்கு பாக்கியம், இருக்கிறவாளுக்கு பாக்கியம். அவ ஒன்றும் சாதகமே பண்ண வேணாம், யாருமே ஒன்றும் பண்ண வேணாம். என்ன அந்த அப்பேற்பட்ட விஞ்ஞானம் அந்த உறக்கமாவே இருக்கே. நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமா நம்மளுடைய அத்தனை நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இங்க தங்களுக்குள்ளேயே தானே உருக்கினா, தங்களுக்குள்ளேயே எதை உருக்கினா? அகந்தையே உருக்கினா, தனி இருப்புகளினுடைய பொய்மையை உருக்கி உருக்கி காட்டின்னு இருந்தா. இங்க இருக்கிறவன் வேற எங்கேயாவது வந்து மோட்சத்தை தேடின்னு வேற எங்கேயாவது போயிருக்காரா? ஒரு மாணிக்க வாசகர் இங்கேருந்து கிளம்பி போனாரா? ஒரு திருஞான சம்பந்தம் இங்கேருந்து கிளம்பி போனாரா? நம்ம எப்படி போகலாம்? அப்புறம் வெளியில சாதகம் இருக்குன்னு இப்படி போகலாம்? ஆன்ம ஞான கடந்த இன்னொரு பெரிதொரு மார்க்கம் என்ன இருக்கு இங்க சொல்லுங்க? நீங்க எல்லாமுமே துவைத்த மார்க்கங்கள், கரெக்டா? ஒரு பக்தி மார்க்கம் நீங்க எடுத்துனீங்கன்னா நீங்க குலதெய்வமா வழிபடுற தெய்வமோ, உங்க குடும்ப மூலமா வந்த சந்ததி சந்ததியா வந்ததோ, உங்க தாத்தா அப்பாவா மூலமா நீங்க அருமை பெருமைகளை பாராட்டி இதுதான் நம்ம குலதெய்வம், இதுக்கு போய் நம்ம வந்து வருஷா வருஷம் இது பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நீங்க குடும்ப சமேதரா போய் அங்க நன்கொடையை கொடுக்கறது, அதை கொடுக்கறது, அதை பாராட்டுறது, நீங்க என்ன பண்ணாலும் எல்லா துவைத சிந்தனைகள் இல்ல. நீங்களாகவே இருக்கிறத வந்து நேரடியா நமக்குள்ளேயே திரும்பி நாம உணர்றதை விட்டுட்டு அதை அந்நியமும் படுத்தி. சோ எல்லாமுமே வந்து இருமைகளை கொண்ட துவைத மார்க்கங்கள். அது ராஜயோக பிராணாயாமா குண்டலினி சமாச்சாரங்களா இருக்கட்டும், வேதாந்த விசாரம் கொண்ட ஞான மார்க்கங்கள், அப்ப கூட புஸ்தகங்கள் அந்த ஏடுகள்ல இல்லை. ஏடுகளை படித்து கொண்டிருக்கும், நாட்டமாக கவனித்துக் கொண்டிருக்கும் உன் புத்தி எங்கே இருந்து உதிக்கிறது? நம்பிக்கை மயமா அந்த புஸ்தகத்துல இருக்கு, அந்த செய்யுள்ள இருக்கு, அந்த மாதிரியான மார்க்கத்துல இருக்குன்னு
அந்த கிரந்தங்களையும் அந்த புஸ்தகங்களையும் தேடி ஓடுகின்ற உலகம் பூரா சித்தர் பாடல்களை எல்லாம் தேடி தேடி அங்க எங்கேயாவது எல்லாம் தேடுறதே ஏதோ ஒரு மனத்துல ஏதானும் இந்த உடம்பு மூலமா எங்கேயாவது மறைஞ்சு போலாமா? கரெக்டா?